Hi friends, welcome to our channel Manna, the Taste of Home and Garden. So friends, நம்ம ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி போன வாரம் ஈஸ்டர் இருந்தது. ஈஸ்டர் எல்லாரும் கொண்டாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பரிசுத்த வாரம்னு சொல்கிற இடத்துல நம்ம ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிப்போம் இல்லையா. அப்படி நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு பேசேஜ் நம்ம படித்தோம். மத்தேயு 26 ஆறாம் வசனத்துலேருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை வந்து ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர் ஈஸ்வரர்களும் போஜனை பண்ணியிருக்கும் போது அவளுடைய தலையில வந்து ஊற்றி அவ அபிஷேகம் பண்ணுவா. அப்ப எல்லாரும் அங்க இருக்க சுற்றி இருக்கிற சீஷர்கள்லாம் பார்த்துட்டு, என்ன இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபியூமை கொண்டு உடைச்சிட்டா தலையில, அது கீழே வடிஞ்சு போனதுதான், அதை அள்ளவும் முடியாது எடுக்க முடியாது, இட் இஸ் வேஸ்ட். ஸோ என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாம் சேடா இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீங்கள் இந்த ஸ்ரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 26 வெறும்னே ஒரு ஸ்ரீ தான் சொல்லியிருக்கு, ஆனா அதை செய்த ஸ்ரீ யாருன்னா மரியா. லூக்கா 11 பாக்குறோம், ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து காரியத்தை செய்கிற ஒரு பெண்மணியாக நம்ம பாக்குறோம். லூக்கா 10 வந்து மார்த்தாலும் மரியாலும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்த்தா வந்து ரொம்ப ஹவுஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி பயங்கர டயர்டா இருக்கும்போது அவ வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றா, இயேசுப்பாட்ட சொல்றா, இந்த மாதிரி இந்த என் சிஸ்டர் வந்து என் கூட ஒர்க் பண்ண மாட்டேக்கா, நான் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அவரை அவளை என் கூட வேலை பண்ண சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ வந்து உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கொடு, ஹெல்ப்புக்கு வந்து அவளை பண்ண சொல்லுங்களேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றது பாத்துக்கோங்க, தேவையானது ஒன்றே, மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஏன் உலக காரியங்களை குறிச்சு வச்சு கவலைப்படுற, நல்ல பங்கை அவ தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவ வந்து அந்த வசனத்துல எப்படி சொல்றதுன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இவே வேலை செய்யாம இருக்காளேன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றேமா, நான் மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ இது வந்து நான் எங்க பார்த்தேன்னா, லூக்கா 10 31 அதே போல யோவான் 11 பாத்தீங்கன்னா, லாசரஸ் இறந்து போயிருவார், இறந்து போனோடனே அவங்க அடக்கம் பண்றதுக்கு பண்ணிடுவாங்க, 4 ஆயிரும், அப்ப ஆண்டவர் வந்திருக்க மாட்டாரு. அப்போ மாத்தா வந்து, ஆண்டவரே நீங்க வந்திருந்தீங்கன்னா வந்து ஆண்டவரே நீங்க வந்திருந்தீங்கன்னா என் தம்பிய இறந்திருக்க மாட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று நடக்குது. அவ மார்த்தா வந்து அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மரியா வரவே இல்லை, மரியா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் போய் சொன்னோடனே ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொன்னோடனே வரும்போது வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் மொதல் பண்ணது ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழும்போது ஆண்டவருடைய இருதயம் அப்படியே உருகிருச்சு. அந்த மாதிரி கூட நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. மரியாளோட அழுகையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோவா ஷேக் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நீங்களும் தேவையோடு வேதனையோட நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளே புரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நான் என்ன படிச்சுட்டேன்னா, மரியாதை போல நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா, லைக் என் வாழ்க்கையில பிஸினஸ்னாலேயோ அல்லது பிள்ளைங்களோட இருக்கிறதுனாலயோ 24 வீட்டில் ஒர்க் பண்றதுனாலயோ நான் என்ன பண்றேன், ஆல் தட் இஸ் எ மினிஸ்ட்ரி. பட் ஆண்டவருடைய வசனத்தையும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கும் தேவையான நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் ஃப்ளாட்டா ஆண்டவரே உடைய கருத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு நான் அவளை அந்த காரியத்தை செய்வதற்கு கடவுள் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கோமா? கர்த்தருடைய பாதத்தில் பிளேயிங் ஃப்ளாட்டாக நம்ம விழுந்து நம்ம மரியாதை போல நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஸோ அதுக்கப்புறம் என்னோட ரெசிபி நீங்கள் பார்ப்பீங்க. நான் மை கோல் இஸ் டு ஷேர் something that I learned from the scripture, share pannittu and then we can go for the recipe. That's the model that I want to do. This is my first cooking episode. Banana bread is our family's favorite. Whenever I have the ripe bananas, I don't throw them in the trash. I make wonderful banana bread. Here's the recipe for you all.
Have fun watching and have fun doing it. Good job. Banana bread நம்ம பண்ண போறோம். சரிங்களா? Banana bread க்கு இந்த மாதிரி நல்ல நல்ல overripe bananas. இப்படி வீட்ல இருந்துச்சுனா தூரப்படாதீங்க. It is so helpful to make banana bread. You don't want to throw it away. So இன்னைக்கு நம்ம இந்த banana வச்சு எப்படி banana bread பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? So அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இன்கிரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி we have to oven வீட்ல இருக்கிற அவனை வந்து 350 Fahrenheit க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போறோம் சோ அது ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கும் we gonna mix இது wet ingredients ஐயும் dry ingredients ஐயும் mix பண்ணி batter ரெடி பண்ண போறோம் அதுக்கு அப்புறமா நம்ம pan grease பண்ணி pan குள்ள போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம dry ingredients பண்ணிட்டு and then we move on to the wet ingredients சரிங்களா இது ஒன்றும் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸில் ஈஸியாக தான் இருக்கும் ஐயா ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா இது ரெகுலராக உங்களுக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமுக்கு பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுக்கிறேன் இங்கே வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம் ஸோ எப்பயுமே பேக்கிங்க்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தோன்னா அதை வந்து சலிக்கணும் இல்லைனா அந்த சலிக்காம உருண்டை உருண்டையா கேக் பண்றதுக்காக இருக்கட்டும் சரி பிரெட் பண்றதுக்காக இருக்கட்டும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி சலிக்கணும் சலிச்சுட்டு இப்போ நான் வந்து இங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா வச்சிருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் சின்னமன் பவுடர் வச்சிருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் ஆட் பண்ணி பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இது ஏன்னா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு நட்மேக் கிடச்சதுன்னா நீங்கள் நட்மேக் ஆட் பண்ணலாம் இது பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பூ இருக்கு இல்லையா ஜாதி பத்திரி அந்தி பத்திரி அல்லனா ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்கல்ல அதோட காய் தான் நட்மேக் ஸோ அது கிடச்சதுன்னா இந்த மாதிரி கொட்டை கிடைக்கும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்க்கு கேக்கோ ஆர் நிறைய ரெசிபீஸ்க்கு நட்மேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சும்மா ஒரு லைட்டாக ஒரு டேஷ்க்கு கொஞ்சம் போல் ஒரு ஃப்ளேவருக்காக நான் இதை கிரேட் பண்ணி சின்ன கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபிக்கு மூணு ரைட்டு பனானா தேவைப்படும் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வரணும் அந்த இப்படி தோல்ல கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருந்தனாலே இட்ஸ் ரெடி டு மேக் பனானா பேபி ஃபுட் மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் பட்டர் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் சரிங்களா நான் ரொம்ப நேரமா கவுண்டர்ல வச்சிருந்தேன் இந்த பட்டர் பேப்பரை பத்திரமா வச்சிருங்க தேவைப்படும் கடைசியில நான் வந்து இதை இங்க வச்சுக்க போறேன் இப்போ என்னோட ஹேண்ட் மிக்சர் எடுத்து சுகரையும் பட்டரையும் நம்ம க்ளீன் பண்ண போறோம் ரெண்டு லார்ஜ் எக்ஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனிலா எக்ஸ்ட்ராக்ட் இப்போ
க்ரீம் ஆயிடுச்சு. இப்படி பட்டர் வந்து கர்டலானா பயப்படாதீங்க, இட்ஸ் வெரி நார்மல். இப்போ நம்ம அவனுக்குள்ள அதை போடும்போது சரியாயிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பேச்சுலா கரண்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மிக்சர்ல என்ன அடிக்க போறதில்ல, ஸ்பேச்சுலா எடுத்து இதை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுவோம். சும்மா ஃபோல்ட் பண்ணி தான் விடணும், அப்படியே நம்ம ஆட் பண்ணி. மாவு மிக்ஸ் பண்ற அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டா போதும். ஒரு கப்பு சாப் பண்ணி வச்சிருக்கிற வால்நட்ஸ் போடுறோம். அப்புறம் ஒரு அரை கப்பு சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ரிகாட்ஸ் போடுறேன். என்கிட்ட ரைசன்ஸ் இல்ல, ரைசன்ஸ்க்கு பதிலா நீங்க ஆப்ரிகாட்ட போட்டுக்கலாம். The batter is ready. The butter foil நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அதை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த பேன் ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. ஸோ இப்போ நம்ம பனானா பிரெட் பேட்டர் இஸ் ரெடி. இப்போ நம்ம தான் அவனில் போடுவோம். ஸோ 60 மினிட்ஸ் போடுறேன், 1 hour. தென் அவன் லைட்டை நம்ம ஆன் ஸ்டோரேஜ்க்கும் நல்லா இருக்காது. வந்துச்சு இந்த வயர் ரேக்ல நம்ம இந்த பிரெட்டை கொஞ்ச நேரம் ஜென்ரலி இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா ஸ்லைசிங் நல்லா வரும், அப்புறம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா செட் ஆகிருக்கும். பேசிக்காக நான் வந்து இப்போ இதை இங்கே கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த பனானா பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு, கூல் டவுன் ஆயிடுச்சு. எப்படி இந்த ஸ்லைஸ் நல்ல மாய்ஸ்ட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. நட்ஸ் நம்ம போட்ட அந்த ஆப்ரிகாட், நீங்க ஆப்ரிகாட்க்கு பதிலா ரைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த பனானா பிரெட் நம்ம பண்ணிருக்கோம். ட்ரை மை ரெசிபி, லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட்.